சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் செப்பரேட்டா நைட் வந்துட்டு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம வந்துட்டு எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏ ஸ்டேட்டா எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். சோ எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏ ஸ்டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லைட்லி ஆன் பாசிட்டிவ் நோட்ல ஷோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் பார்க்க போதும். சோ நாளைக்கான மார்க்கெட்ல எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏ ஸ்டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். சோ கொஞ்சம் பாசிட்டிவான சைட்ல தான் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டேட்டாஸை மட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு கால்குலேஷனாக எடுத்துட்டு எடுத்த உடனே மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சேல எப்பவுமே நம்ம வந்துட்டு மூவ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டேட்டாஸ் வந்துட்டு ஓகே பாசிட்டிவாக வந்திருக்கு ப்ரைஸ் ஆக்சுவலி நமக்கு அந்த சைடில் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா தென் வி மே கோ ஃபார் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஆர் எல்ஸ் நம்ம வந்துட்டு டவுன் சைடை ஃபோக்கஸ் பண்ணால் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ டேட்டாஸுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம பார்க்கறது. அண்ட் செகண்ட் திங், எச்எஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங், கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஓப்பனிங் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே க்ளோசிங் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு ஓப்பனிங் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பனிங் நாளை காலையில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எச்எஸ் நிஃப்டி ஷோ பண்ற மாதிரி நமக்கு ஓப்பனிங் நடக்கிறது இல்லை, ஒரு சின்ன சின்ன கேப் அப் மட்டும் தான் இருக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் இவ்வளோ பெரிய கேப் அப் நடந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கான மார்க்கெட்ல நடந்த மாதிரி ஒரு கேப் அப் பண்ண உடனே ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மோர் தென் ஒரு 75 பாயிண்ட்ஸ் ஆர் 60 பாயிண்ட்ஸ்க்கு மேல கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், அங்கேருந்து வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல மோர் தென் ஒரு 70 பாயிண்ட்ஸ்க்கு மேல கேப் அப் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் பேசிஸ்ல ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த நம்ம வந்துட்டு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கோ இல்லை வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளான்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் 18,803. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போனாதான் நான் ஃபர்தராக ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த ஜோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர் இந்த ரேஞ்சு கிட்டே நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்டில் அப்பர் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் தாண்டணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை ஸ்விங் ஹையை கால் பண்ணணும். அட் த சேம் டைமில் செகண்டரியாக நமக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சு கிட்டே இருக்கிற இன்னொரு பெரிய ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதுவும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கட் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக ஆல் டைம் ஹை வரைக்கும் நிஃப்டி போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்ல பீரிஷா இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல தெளிவா ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா 18,803க்கு மேல போச்சுனா மட்டும் கால் ஆப்ஷன் சேல போங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்ல நம்ம ஒரு டவுன் சேல் மொமெண்டமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம்ல நாளைக்கான மார்க்கெட் எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்ம ஓப்பன் ரஷ்டையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆப்ஷன் செயின்ல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓப்பன் ரஷ் 18,700 பில்ட் ஆகிருக்கு புட் ஆப்ஷன் சைடில். அண்ட் கால் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் 18,900 பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்ல ஓவரால் ரேஞ்சின்னு பார்க்க வந்து 18,700 எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்ச். ஸோ இங்கே இருந்து நமக்கு 18,900 வரைக்கும் இருக்கலாம் மேபி அரௌண்ட் இந்த ரேஞ்ச். ஸோ இது கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை டேட்டாஸும் அதுதான் சொல்லுது. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டவுன் சைடு ஒரு சப்போர்ட் ஆகும், அப்பர் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், இன்னையோட மார்க்கெட்டோட லோ எக்ஸாக்ட்லி இந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அகைன் அண்ட் அகைன் இந்த ரேஞ்ச் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா. இதை கட் பண்ணாங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். மேபி அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 43,840. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், நமக்கு 43,955 நினைக்கிறேன் இப்போ போட்ட ஜோன். ஸோ அது கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போங்க. ஆல்மோஸ்ட் 43,840 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 110 பாயிண்ட் வரைக்கும் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஃப் இன் கேஸ் அதையும் கட் பண்ணாங்க, அதாவது வந்துட்டு 43,840 கட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 43,750 பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங் பேசஸில் 43,950 கட் பண்ணட்டும். கட் பண்ணதுக்கப்புறம் புட்டு போகலாம், மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஃபால். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஹையர் போசிஷன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய ஓவரால் நிஃப்டி ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸாக இருக்கும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட தேவையை சந்திக்கிறேன். திஸ் இஸ் கன்சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ப்ரைஸ்.